ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோபாலபுர இல்லத்தில் கருணாநிதியை சந்தித்து தனது பேத்தியின் திருமண அழைப்பிதழை கொடுத்து திரும்பினார். குழந்தைகளை வாழ்த்துவார். எப்பொழுதும் எல்லா திருமணங்களுக்கும் வந்தவர், இப்பொழுதும் வருவார், வருகிறேன் என்று உறுதி அளித்திருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி தொடர்பாக இது ஒரு முதல்கட்ட பேச்சு எடுத்துக்கலாமா? அரசியல் பேசுவதற்காக, அரசியலுக்காக வரவில்லை. இது வந்து திருமண அழைப்பதை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு அல்ல. திருமணங்கள் வந்து உறவுகளை மீண்டும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் அரசியல் உறவுகளையும் சேர்க்கக்கூடிய விஷயமாக இது அமையுமா? அதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய நேரம் இல்லைன்னு நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது வடபுலத்தில் அரசியல் நாகரிகம் வல்கி பெருகி வருகின்ற வேளையிலே இங்கே தமிழகத்திலே அது அருகி வருகிறது. ஆனால் கலைஞரை பொறுத்தவரை அந்த அரசியல் நாகரிகத்தை எப்பொழுதும் கடைபிடிப்பவர், அது வளர வேண்டும் என்று நினைப்பவர். அந்த எண்ணத்திலே தான் அவரை இன்றைக்கு ஒவ்வொரு எங்களுடைய இல்ல திருமணத்திற்கெல்லாம் அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் கட்டாயம் வந்து கலந்து கொண்டார். சார், ஐநா சபையில் வந்து ராஜபக்சே வந்து உரையாற்றுவதாக தகவல் இருக்கு சார். அதற்கு வந்து பாரதிய ஜனதாவை எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அது நீங்கள் ஒரு கூட்டணியில் அதில் இருக்கிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் என பல முக்கிய தருணங்களை எதிர்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் திமுக இடையிலான புதிய தொடக்கத்திற்கு இந்த சந்திப்பு முதல் புள்ளியாக இருந்தாலும் ஆச்சரியமில்லை. கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.